ரோமர் நிருபம் 3 முதல் 2 வசனங்கள். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசேஷித்த மேன்மையாமே. நாம் இந்த வேத பாடத்துக்குள் போவதற்கு முன்பாக அறிவிப்பு என்னவென்றால், இந்த சபையிலே மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் எல்லா நாட்களிலும், சனி ஞாயிறு தவிர மற்ற எல்லா நாட்களிலும் டியூஷன் நடக்கும். டியூஷன் கிளாஸ், அந்த டியூஷன் தான் நாளடைவில் விரிவடைந்து எல்லாருக்கும் இந்த கல்வி உடைய ஆசீர்வாத ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் பல வருடங்களுக்கு முந்தி உள்ள பழைய தரிசனங்கள். நிறைய டியூஷன் சென்டர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் பப்ளிக்கில் போய் என்றெல்லாம் என்னுடைய மனம் சொன்னது. பின்னர் ஊழியத்தில் இருந்த அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய போகும்போது அது சரியாக செய்ய முடியவில்லை. சரி, இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. இங்கே கோட்டை ஆங்கில சபையில் எந்த கல்விக்கும், எந்த ஸ்டாண்டர்டு பிள்ளைகளுக்கும் டியூஷன் கற்றுக் கொடுக்குறோம். எல்லாருக்கும், இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இது எல்லாருக்கும் உரிய ஒரு டியூஷன் சென்டர் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். உங்களோட பிள்ளைகளை நீங்கள் டியூஷனுக்கு அனுப்பி 7:45 நீங்கள் வந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகலாம் அல்லது தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி ஊழியத்தினுடைய துணை ஊழியங்கள் என்று பல இருக்கிறது. அவைகளை ஒவ்வொன்றாக இதிலே சேர்த்து கொண்டே வருவோம். இப்பொழுது டியூஷன் ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நல்ல ஆசிரியர்கள் சிலர் உண்டு, இன்னும் நல்ல ஆசிரியர்கள் தேவை. இப்பொழுது ரோமர் நிருபம் 3 முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது யூதனுடைய மேன்மை என்ன என்ற கேள்வியை அங்கே கேட்கப்படுது. நீங்கள் அந்த போகலாம். யூதனுடைய மேன்மை என்ன? இந்த ரோம நிருபத்தில் 2 குரூப் பீப்புள் வந்து ரொம்ப முக்கியப்படுத்தப்படுவார். ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதிகள். இப்படி எல்லாம் டபுள் டபுளாக இந்த ரோமர் நிருபத்தில் நீங்கள் பார்க்கலாம். யூதர்கள், புறஜாதிகள், சரியா, பாவம், கிருபை, இந்த மாதிரி ரெட்டை விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அது அடுத்த வாரத்தில் உங்களுக்கு கொண்டு வர்றேன். ஆனால் இப்பொழுது யூதனுடைய மேன்மை என்ன என்கிறதை ஒருவாறு பரிசுத்த பவுல் இந்த ரோம நிருபத்தில் விவரமாக சொல்லுகிறார். இப்போ இங்கே இதுக்குள்ளே போகாமலே நமக்கு தெரியும் யூதனுடைய மேன்மை என்ன. இப்போ இந்த யூதன் என்றால் யார் என்றால், இஸ்ரவேலரில் ஒரு கோத்திரம்தான் யூதா கோத்திரம். அந்த ஆனால் பெரும்பாலும் இஸ்ரவேலர்களில் 12 கோத்திரத்தாருக்குமே யூதர்கள் என்று குறிப்பிடப்படுவதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். பழைய காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும், இந்த 2 கோத்திரம் சேர்ந்தால் யூதா கோத்திரம் என்று அழைக்கப்பட்டது. யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் சேர்ந்து மற்ற 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் சந்ததி, இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. இந்த யூத சந்ததி என்று அதில் 2 கோத்திரங்கள், யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். பிறகு இந்த பழைய ஏற்பாடு முடிந்து அப்படி போகும் பொழுது அந்த காலங்களில் எல்லாருமே யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஒன்று, அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்றோ அல்லது யூதர்கள் என்றோ அழைக்கப்படுவார்கள். பவுல் காலத்தில் இந்த யூதர்கள் பரிசுத்த பவுலுடைய ஊழியத்துக்கு, இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு, இந்த ஆவிக்குரிய ஊழியத்துக்கு, இந்த பூரண உபதேச ஊழியத்தை பவுல் செய்யும் பொழுது அதிக இடையூறு கொடுத்தவர்கள் இந்த யூதர்கள். அதில் ஒரு ஆள் தான் சவுல். கிறிஸ்தவர்களை அடிக்கவும், காவல்படுத்தவும், கொலை செய்யவும், இந்த மாதிரி தீவிரமாய்
அவன் செய்ய காரணம் யூத மதத்திலே அவனுக்கு இருந்த தீவிர நம்பிக்கை தான். ரொம்ப தீவிரமாக இருந்தார் அவர் யூத மார்க்கத்தில். அதனால் யூத மார்க்கத்தை விட்டு சிலர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ரட்சகராக சொல்லி ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது எல்லா யூதர்களும் எதிர்த்தார்கள், இந்த பவுலும் எதிர்த்தார். ஆனால் பிந்தி பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் இயேசுவை பற்றி எங்கெல்லாம் அறிவிக்க போகிறாரோ அந்தந்த பட்டணங்களிலே இதே யூதர்கள் இருந்தார்கள். யூதர்கள் ஏன் எல்லா பட்டணத்திலும் இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஆரம்பத்திலேயே சிதறடிக்கப்பட்ட சந்ததி. முன்பு 10 கோத்திரங்களாக இருக்கும்போதே சிதறடிக்கப்பட்டு யூதா பென்யமின் 2 கோத்திரம் தனியாக பிரிந்து ஆக அப்படியே சிதறிப்போனது. தேவன் அவர்களை நோக்கத்தோடு தான் சிதறடித்தார். அவர்களும் தவறு செய்தார்கள், தேவன் நோக்கத்தோடு சிதறடித்தார். எந்தெந்த பட்டணத்துக்கு போனார்களோ அந்தந்த பட்டணத்திலே ஜபாலயத்தை கட்டினார்கள். அவர்கள் யூத முறைமைகளை அங்கே கொண்டு வந்தார்கள். யூத முறைமைகளுக்கு மாறாக யார் எது சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பவுல் அங்கே போய் எபேசு அல்லது இக்கோனியா அல்லது இந்த மாதிரி அந்தியோகியா போன்ற பட்டணங்களிலே பவுல் போய் இயேசுவின் சுவிசேஷத்தை பேசும்போது இந்த யூதரெல்லாம் ஒன்று கூடி அவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணார்கள். யூதர்கள் வந்து தூண்டி விடுவதிலே ரொம்ப கெட்டிக்காரர்கள், விரோதங்களை தூண்டி விடுவார்கள். அவங்களாம் நேரில் போக மாட்டாங்க, யாரையும் அடிக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவங்களை தூண்டி விடுவாங்க. அவங்க தூண்டுதலின் பேரில் எல்லாரும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள். அவர்கள் பட்டணத்தில் உள்ள கணம் பொருந்திய ஸ்திரீகளை கூட தூண்டியிருக்கிறார்கள் பவுலுக்கு விரோதமாக. ரெஸ்பெக்ட்ஃபுல் ஸ்திரீகள், அவங்கெல்லாம் ஊழியத்துக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் லீதியால் போல. அப்படிப்பட்ட கணம் பொருந்திய ஸ்திரீகளையும் பவுலுக்கு விரோதமாக எடுத்து விட்டார்கள். இந்த ஏவி விடுவது, எடுத்து விடுவது, தூண்டி விடுவது, அதெல்லாம் யூதர்களுடைய நிலைமை. ஊழியங்களிலே நாங்களும் அதை எந்த காலத்திலையும் பார்ப்போம். அவங்க பேச மாட்டாங்க, இன்னொரு ஆளை தூண்டி விட்டுட்டு அவங்க அமைதியாக நிற்பாங்க. அந்த ஆள் விசுவாசிகளை பார்த்துருக்கோம், அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது நேருக்கு நேர் வந்து பேசவோ ஒரு விளக்கம் கேட்கவோ. அது என்னென்னா அவங்களுக்கு ஒரு தற்பெருமை இருக்கும், நம்மளை இதை போய் கேட்டால் பாஸ்டர் நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்னு. அதெல்லாம் ஒரு தற்பெருமை தான். அது எதையும் தெரிந்து கொள்வதற்கு தாராளமாக இருக்கணும். ஆனால் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் திருநெல்வேலியிலேயே, அவங்க கேட்க மாட்டாங்க, அப்பாவி ஆண்கள் பெண்களை பிடிச்சி அவங்கள ஏவி விடுவாங்க, அவங்க அந்த வஞ்சக வலையில் சிக்கிடுவாங்க. பிறகு அங்கே முன்னால் அந்த பாவப்பட்ட விசுவாசிகள் பாஸ்டருடைய கண்களில் ஆகாதவர்கள், இவங்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணுறவங்க என்று பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்வாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இவங்களை பார்க்க வேணும், அம்பை எய்தவன் யாருன்னு பார்ப்போம். நாங்கள் அதெல்லாம் பார்க்காம ஊழியம் செய்ய மாட்டோம். சரி, ஒரு ஆள் ஏதாவது ஒன்று பிஹேவ் பண்ணுது அல்லது ஏதாவது ஒன்று ராங்காக போகுது, ராங்காக பேசுதுன்னா கட்டாயம் தூண்டி விடுற ஒரு ஆள் பேக்ரவுண்டில் இருக்கும், ஆணோ பெண்ணோ இருக்கும். அந்த தூண்டி விடுறவங்க தற்பெருமை உள்ளவங்களாக இருப்பாங்க, அல்லது தாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்க சீனில் வர விரும்ப மாட்டாங்க. பாஸ்டர் வந்து அவங்களுக்கு முக்கியம், பாஸ்டர் தப்பாக நினச்சிடப்படாதுங்கிறதுல ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, அடுத்த பாவிகளை தூண்டி விடுவாங்க. இதே மாதிரி தான் யூதர்கள் பவுலுக்கு விரோதமாக கணம் பொருந்திய ஸ்திரீகளை கூட எடுத்து விட்டு பவுலை அடித்து துன்புறுத்தி பட்டணத்தை விட்டு விரட்டினார்களாம். சப்போர்ட் பண்ண வந்த அந்த ஸ்திரீகளெல்லாம் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்தவங்க, அவங்களையே இந்த மாதிரி மிஸ்கைடு. அதான் சபைகளிலே ஊழியத்திலே ரொம்ப தப்பான ஒரு விஷயம்னா மிஸ்கைடு பண்ணப்படுது. மிஸ்கைடு, தவறாக ஆட்களை நடத்துறது. இதில் தாளந்துள்ளவங்க திறமைப்படுத்தவங்கெல்லாம் இருப்பாங்க. அதே ஆட்கள்கிட்ட நான் என்ன எதிர்பார்ப்பேன், தவறாக வழி நடத்துகிறாங்களே, அதே வேளையில் இவங்க சரியாக வழி நடத்தினா சபை எவ்வளோ வளரும். ஆனால் சரியாக வழி நடத்த அவங்களால முடியாது, ஏன்னா அவங்களுக்கு மைண்டே இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க ஒரு விசுவாசிய வாங்க
நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா, செய்யுங்க, பொங்க போய் பாஸ்டரை கண்டு பேசுங்க, இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவோ செய்யலாம், யூதர்களால் எவ்வளவோ செய்ய முடியும். அவங்களுக்கு தான் தேவன் முதல் மதிப்பு கொடுத்தார், முதல் மரியாதை கொடுத்தார். அவங்கள ஒளிவ மரம்னு சொன்னார், ஒளிவ மரக்கிளை என்று சொன்னார். ஆனால் யூதர் அல்லாதவங்களை ஒளிவ மரத்தில் ஒட்டி வைக்கப்பட்ட ஒட்டு கிளை அப்படி தான் சொன்னார். இதெல்லாம் ரோமரில் இருக்குது, நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். இப்போ மறுபடியும் இங்கே வசனத்தை வாசிக்கும்போது, இப்படியானால் யூதருடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன, ஒரு அடையாளம் அதுக்கு பிரயோஜனம் என்னன்னு கேட்குறார். யூதனுடைய மேன்மை என்ன, அவனுக்கு என்ன மேன்மை இருக்குது. ரெண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாம். அப்போ பாருங்கள், மெயினாக கொண்டுட்டு வர்றது என்னென்னா, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்துல ஒப்புவிக்கப்பட்டது. தேவன் வேறு எந்த சந்ததிக்கிட்டேயும் தன்னுடைய வார்த்தையை ஒப்புவிக்கலை, ஏன்னா அவங்கள அதை பாதுகாக்க மாட்டாங்க, அதன்படி நடக்கவும் மாட்டாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம ஃபிலடெல்ஃபியா சபையின் தூதனுக்கு சொல்லும்போது, என் பொறுமையை குறித்த வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் அப்படி சொல்லி, காத்து கொண்டாய், வசனத்தை காத்து கொண்டாய். யூதர்கள் வசனத்தை காத்து கொள்வாங்க என்று தேவன் எண்ணி வேதவாக்கியங்களை அவர்களிடத்தில் ஒப்புவித்தார். அது வேதவாக்கியம் பல கோணங்களில் நம்ம பார்க்கலாம். அது வந்து ஒரு பட்டயமாகவும் பைபிள் சொல்லுது. தேவன் தன்னுடைய பட்டயத்தை கிதியோன் கையில் கொடுத்தது போல வேதவசனமாகிய பட்டயத்தை யூதர்களுக்கு ஒப்புவித்தார். அதுதான் பெரிய விசேஷம். யூதர்களுடைய மேன்மையை குறித்து இன்னும் நீங்கள் 9 திரளாய் பார்க்கலாம். 9 போய் 4 வாசித்தால், அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்குதத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவைகளே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அப்போ பார்த்தா எவ்வளவு அவர்களுக்கு சலுகை சிலாக்கியம், எவ்வளவு மதிப்புக்குரியவர்கள் இந்த யூதர்கள். முதலாவது வேத வாக்கியம் ஒப்புவிக்கப்பட்டிருந்தது. இங்கே சொல்லியிருக்கிறது 4 புத்திர சுவிகாரம், அதாவது யூதாவை இஸ்ரவேலரை தேவன் தன் சொந்த மகனாகத்தான் எடுத்தார், சொந்த குமாரனைப் போல தான் பாவித்தார். அதான் புத்திர சுவிகாரத்தை அவர்களுக்கு தான் கொடுத்தார் முதல்ல. அதுக்கப்புறம் மகிமையை கொடுத்தார். இந்த மகிமையை கொடுப்பதற்கு அவர் சீனாய் மலையில் தொட்டு அது கீழே வரும்போதெல்லாம் மகிமையாக தான் இறங்கினார். தேவன் தன்னுடைய மகிமையை தான் அனுப்பினார். பிறகு அவருடைய மகிமையை முன்னால் அனுப்பினார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் இஸ்ரவேலரை, அதாவது யூதர்களை மகிமைப்படுத்தினார். தான் மகிமையை கொண்டு அவங்க மேலே தான் வச்சார். தன் மகிமையின் மேகத்தை அவங்க மேலே தான் வைத்தார். தன்னுடைய மகிமையின் அந்த அக்கினி ஸ்தம்பத்தை அவங்க மேலே தான் வச்சார். அவங்களுக்காக எல்லாமே அவங்களுக்கு மகிமை. மன்னாவை கொடுத்தது மகிமை. எல்லாம் அங்கே அவங்களுக்கு தேவைகளெல்லாம் 40 பூர்த்தி செய்ததெல்லாம் மகிமையினால். பாருங்கள், ஒரு நேரம் அவங்கெல்லாம் இறைச்சி வேணும்னு கேட்குறாங்க. கொஞ்சம் முறுமுறுத்தார்கள். அதனால் மோசே சொல்கிறான், நீங்கள் ரொம்ப முறுமுறுத்திட்டீங்க, அதெல்லாம் நீங்கள் விடியற் காலையில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் அப்படின்றார். அவன் வேற எதையும் சொல்ல, காடைகள் வரும் எல்லாம் சாப்பிடுங்க அப்படி சொல்ல, காலை விடியற்காலையில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். இவன் எல்லாம் கூடார வாசலில் காலையில் நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கீழ்காற்றை தேவன் வரப்பண்ணுகிறார். அது காடைகளை அடித்து கொண்டு வந்து குவித்து விட்டது. அவர்கள் அதை புசிக்க ஆரம்பித்தார்கள். அது அவர்கள் பற்களினிடையே இருக்கையிலேயே தேவ கோபமும் வெளிப்பட்டது. இந்த இஸ்ரவேலர்களுக்கு மகிமையை காட்டுற, என்னால் முடியும், ஆனால் நீ கேட்ட காரியம் தப்பு, நான் கொடுத்த மண்ணாவை நீ சாப்பிட்டு பேசாமல் போனால் நல்லது, ஏன்னா நீ இருக்கிறது வனாந்திரம்,
மண்ணாக தான் உனக்கு சேஃப். தேவன் எது பாதுகாப்போ அதை தான் கொடுப்பார். இவங்க நாங்கள் எப்போ பார்த்தாலும் மண்ணாவை சாப்பிட்றோம், எங்களுக்கு இறைச்சி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மோசே சொன்னான், கர்த்தர் மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இந்த மாதிரி அவங்கள எப்பவுமே மகிமையை கொடுத்தார் அவர்களுக்கு. எதிரிகள் புறஜாதிகள் அவர்களோடு யுத்தத்துக்கு வரும்போது ஒரு வெற்றி உண்டாகும். அப்போது யூதர்கள் மகிமைப்படுத்தப்படுவார்கள், புறஜாதிகள்லாம் நடுங்குவாங்க பார்த்து. அப்போ பாருங்கள், புத்திர சுவீகாரமும் அவருடையது, மகிமையும் அவருடையது, உடன்படிக்கைகளும் அவருடையது. வேறு எந்த ஜாதியோடும் தேவன் உடன்படிக்கை செய்யவில்லை. எகிப்தியரோடு போய் ஒரு உடன்படிக்கை பண்ணலை, மோவாபியர்களோடு போய் ஒரு உடன்படிக்கை பண்ணலை, சரியா? அம்மோன் புத்திரரோடோ பெலிஸ்தியர்களோடோ நோ கவனன்ட் உடன்பாடே கிடையாது. உடன்பாடு ஏன் இல்லைன்னா, அவங்கெல்லாம் விக்கிரகத்தை முதன்மைப்படுத்துகிற அப்படின்னால அவங்க எதையும் விக்கிரக வடிவத்தில் தான் பார்க்க விரும்புவாங்க. தேவன் அவர் எந்த புறஜாதிகளுக்கும் உடன்படிக்கை பண்ணாமல் யூதர்களோடு தான் உடன்படிக்கை வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அவர் உடன்படிக்கை என்பது ரெண்டு பேருடைய சேர்ந்து செய்கிற ஒன்று. இஸ்ரவேலர்களும் அதை சம்மதிக்கணும், தேவன் அதை செய்கிறார். சில வேளை இஸ்ரவேலர்களே அதை செய்யாட்டாலும் தேவன் மனம் வந்து உடன்படிக்கை பண்ணுறார். ஸோ உடன்படிக்கை அவர்களுடையது. அடுத்து இங்கே தான் இருக்கிறீங்களா, கதை கேட்குறீங்களா, அங்கே பாருங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்கு, நியாயப்பிரமாணமும் யூதர்களுடையது. ஒரு புறஜாதிகளுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரானா, இல்லை. அவங்களுக்கு எந்த பிரமாணமும் இல்லை. அவங்க எப்படியும் வாழலாம், எப்படியும் பேசலாம், எப்படியும் சண்டை போடலாம், யாரோடையும் எதிர்த்து நிற்கலாம், எந்தையும் வணங்கலாம், எப்படின்னு வாழலாம். நோ நோ லா. ஆனால் யூதர்களுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த பிரமாணத்தை மோசே மலையின் மேல் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து தேவனே பிரமாணங்களை எழுத கைப்பட எழுதி கொடுத்த அந்த அளவுக்கு யூதர்களை மேல் அன்பு வைத்தார். அதான் யூதனுடைய மேன்மை என்ன அப்படின்னா, அவனுக்கு பயங்கர மேன்மை உண்டு, தேவன் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம். அடுத்து தேவ ஆராதனைகள், பலவேறு ஆராதனைகள் அவர்களுக்கு. அதுக்கு ஆசரிப்பு கூடாரம், அதோடைய பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரத்தில் என்ன இருக்கணும், பரிசுத்தலத்தில் என்ன இருக்கணும், மகா பரிசுத்தலத்துக்குள்ளே என்ன இருக்கணும், எல்லாம் வடிவமைச்சு அதுதான் அன்றைய ஆராதனை. உங்களை இன்றைக்கி மாதிரி பாட்டை பாடி அல்லேலூயான்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த ஆலயத்துக்கு முன்னால் போய் பலி செலுத்தி நிற்கிறது தான் ஆராதனையார். இனி வேறு யாருடைய ஆராதனையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, யூதர்களுடைய தான் ஆராதனையார். எல்லா யூதர்களும் ஆராதிப்பான், அவர்கள் பலி செலுத்தி ஆராதிப்பான், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் ஆராதிப்பான். ஆசாரியருக்கு கீழ் பிரதான ஆசாரியன், அதுக்கப்புறம் ஆசாரியர்கள், அவர்களுக்கு கீழ் இருந்து அவர்கள் ஆராதிப்பார்கள். அவர்கள் 12 கோத்திரங்களாக இருந்தாலும் 12 கொடிகளையோடு கூட போய் ஆராதிப்பார்கள். அப்படி அவர்கள் எப்பவும் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசரிப்பு கூடாரத்தை சென்டரில் நடுவில் வைத்துட்டு 12 கோத்திரத்தையும் இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 கோத்திரம் என்று சொல்லி அழகாக தேவன் செட் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 4 சொல்லிட்டேன், அப்படின்னா நிறையல்ல வருது, 12 கோத்திரங்கள், 3 3 கோத்திரங்கள், அப்படி தானே, 4 திசை 3 கோத்திரங்கள், இங்கே 3 கோத்திரம், இங்கே 3 கோத்திரம், அங்கே 3 கோத்திரம், இங்கே 3 கோத்திரம், நடுவில் ஆசரிப்பு கூடாது. ஆனால் தேவன் எல்லாத்தையும் அவங்களுக்கு விளங்கத்தக்க வண்ணம் செய்தார். நீ வந்து தேவனாய கர்த்தரை எங்கேயா ஓரத்தில் வச்சு ஆராதிக்கக்கூடாது, அவர் சென்டரில் இருக்கணும். உன் வாழ்க்கையினுடைய முதன்மையும் மையமுமாக தேவனை நீ வைக்கிறது தான் ஆராதனைன்னு வச்சு காட்டினார். சரி, இன்னைக்கு உள்ளவங்க அப்படி இல்லை, ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, தேவனுக்கு ஒரு ஓரமாக கொஞ்சோண்டு எண்ணம்,
அதுதான் இன்றைய மக்களுடைய ஆராதனை. ஆனால் வந்து பெருசு பெருசாக பாட்டெல்லாம் பாடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் செல்லாது. பெருசு பெருசாக பாடினா கர்த்தர்ப்பா, அதெல்லாம் அவர் தெரியாமல் இருக்கார். தேவ தூதர்கள் அதை விட பெருசாக பாடுவாங்க. அவர் என்ன இது பார்க்குறாருன்னா, அவரை நடுவில் வச்சிருக்கிறோமா, தேவ ஆராதனை உன் தேவனாய கர்த்தருக்கு நம்ம செய்கிற ஆராதனையும் மனதை பறிகொடுத்து ஆராதிக்கிற ஆராதனையை நமது வாழ்க்கையின் மையமாக வச்சிருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. நல்லா செக் பண்ணி பாருங்கள், நீங்களே தடுமாறுவீங்க. இல்லை, அவரை மையமாக வைக்கலை, நம்மளை வச்சுருக்குறோம், நம்ம பிள்ளைக்குட்டியில் வச்சுருக்குறோம் அப்படின்னு தெரியும். ஸோ தேவ ஆராதனைகளில் அவர்களுக்கு பண்டிகைகளுடைய ஆராதனைகள்னு வேறு 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 டிசைன் டிசைனான ஆராதனைகளை தேவன் ஏற்படுத்தி, பலி செலுத்தும் நாள், பஸ்காவின் ஆராதனை, அப்படி பெந்தேகோஸ்தே ஆராதனை, அறுவடையின் ஆராதனை, இப்படி ஏகப்பட்ட முறைமைகளெல்லாம் அழகாக வைத்து தேவ ஆராதனைகளை அவர் புறஜாதிகளுக்கு கொடுக்கவில்லை, யூதர்களுக்கு தான் கொடுத்தார். அடுத்து வாக்கு தத்தங்களை கொடுத்தார். யாராவது புறஜாதிகிட்ட போய் வாக்கு பண்ணாரா, நான் இதை பண்ணுவேன், ஒன்றையும் பயப்படாதே சிறுமந்தையே, இந்த பேச்சே கிடையாது. எகிப்தோடையோ அவர் போய் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா சொல்லுங்கள்? இல்லை. பெலிசியர்கள் போய் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? இல்லை. அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக யூதர்களுக்கு கொடுத்துருக்காரே. அப்படியானா ரட்சிக்கப்படாதவங்க, இன்றைக்கி ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எப்படி வாக்குத்தத்தம் சொந்தமாகும்? ரட்சிக்கப்படவும் இல்லை, ஆனால் வாக்குத்தத்தத்தை ஆட்கள் விரும்புகிறாங்களாம். அதுக்காக பிரசங்கிமார்களோ அல்லது பாஸ்டர்மாரோ அல்லது சுவிசேஷர்களோ வாக்குத்தத்தங்களை, அவன் ரட்சிக்கப்படாதவனுக்கு எப்படி வாக்குத்தத்தம் உரிமையாகும்? ரட்சிக்கப்படாதவர்கள் புறஜாதிகளைப் போலத்தான், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் எப்படி போகும்? இது உண்மையாக இதுதான் நீங்கள் அறியும். நீ ரட்சிக்கப்படலையா, இந்த இதோளோ பெரிய வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட நீ சுதந்திரிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இது அவ்வளவும் உனக்கு தான். அதனால தான் எனக்கு யாராவது ரட்சிக்கப்படாதவங்க, ஞானசம் எடுக்காதவங்க வந்துட்டு கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா எனக்கு உள்ளுக்கு வருத்தமாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். அதே ஆள் கொஞ்ச நாள் கழித்து நோயிலையும் வேதனையிலையும் தோல்வியிலையும் விழுந்துக்கிட்டு வரும். கர்த்தர் வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுப்பார்? தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு தான் வாக்குத்தத்தம். அதுக்கப்புறம் ஐந்தாம் வசனத்தில் பாருங்கள், பிதாக்கள் அவர்களுடைய. அப்போ புறஜாதிகளுக்கு தேவன் முற்பிதாக்களை கொடுத்தார். நமக்கு யாரை கொடுத்தார்? அப்போஸ்தலர்களை கொடுத்தார். 12 அப்போஸ்தல பிதாக்களை கொடுத்தார். அந்த பிதாக்கள் வந்து ரொம்ப பொறுப்புள்ளவர்கள். அவர்கள் அந்த தேவனுடைய முறைமைகளை தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சரியாய் கற்றுக் கொடுக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். நீ இதை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும், நீ உட்கார்ந்திருக்கும் போதும் நீ எழுந்திருக்கும் போதும் நீ இதை குறிச்சே பேசு, இந்த பிரமாணத்தை கைகளில் எழுதிக்கோ, உன் நெற்றியிலே அடையாளமாக எழுதிக்கோ, இதெல்லாம் செய்ய வேண்டியது பிதாக்களுடைய வேலை. பிதாக்கள் தான் அந்நாட்களில் தங்கள் சொந்த குடும்பத்துக்கெல்லாம் பாவ நிவாரண பலியவும் செலுத்த வேண்டியது. அவங்க பாவ நிவாரண பலியை செலுத்திட்டு காத்திருப்பாங்க. பஸ்காவை அவங்க செலுத்தும்போது இந்த பிதாக்கள் செக் பண்ணுவாங்க, வீட்டை செக் பண்ணுவாங்க, எங்கேயாவது புளித்த மாவு இருக்கா. ஏன்னா தேவன் புளித்த மாவு இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கார். அதனால் எல்லா இடங்களையும் செக் பண்ணுவாங்க. வீட்டை கூடாரம் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு பிள்ளைகள்கிட்ட கேட்பார், ஏதாவது புளித்தமாவை எங்கேயாவது பார்த்தியா, மனைவீட்டை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டியா, வீட்டை க்ளீன் பண்ணிட்டியா, புளித்தமாவை வீட்டுக்குள்ளே இல்லையே, இல்லை, சரி எதுக்கும் நானும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவர் போய் செக் பண்ணி தான் பிதாக்கள் செக் பண்ணி புளித்தமாவு இல்லைன்னு கண்டு அவர் வந்தாலும் கூடாரத்தின் நடுவில் முழங்கால் போட்டு கையை உயர்த்தி, யெகோவா தேவனே எங்களுடைய அறிவு கெட்டுன வரைக்கும் நாங்கள் தேடி பார்த்துட்டோம், புளித்த மாவு இல்லை எங்கள் கூடாரத்தில், எங்களுடைய அறிவை தாண்டி புளித்த மாவு எங்கேயாவது இருக்குமானாலும் சர்வ வளமையுள்ள தேவன் எங்களை மன்னிப்பாராக மன்னிப்பாராக மன்னிப்பாராக. இவனும் சொல்ல வேண்டியது குடும்பத் தலைவனுடைய வேலை.
ஆனால் இன்றைக்கி குடும்ப தலைவரில் பாருங்கள், கொஞ்சம் உண்டு சம்பளம் சம்பாதிச்சுட்டு என்ன வரத்து வராங்க, அவங்க ஜபம் கிடையாது, பிள்ளைகளுக்காக தேவனுடைய பாதத்தில் திறப்பில் நிற்கிறது கிடையாது. யோபு தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தியிருக்காங்க, காலையில் காலையில் எழுமுன உடனே, ஒருவேளை ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சுருப்பாங்களோ, செய்திருந்தால் கர்த்தர் மன்னிக்கணும்னு சொல்லி அவர் பலி செலுத்த காலை தோறும் பலி செலுத்த. நாம் பிதாக்கள், பிதாக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைப்பாங்க. தேவன் இந்த சுதந்திரத்தை பகுத்து பிரித்து யூதா பிதாக்களுக்கு, ரூபன் கோத்திரத்துக்கு, பென்யமீன் கோத்திரத்துக்குன்னு இப்படி 12 கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுத்த சுதந்திரங்கள். அந்த சுதந்திரத்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது பிதாக்கள் தான், பாதுகாக்க வேண்டி. இது நமக்கு எப்படி தெரிய வருகிறது? நாபோத் என்பவன் இருந்தான், அவன் ஒரு திராட்சை தோட்டம் வைத்திருந்தான், அவனுடைய திராட்சை தோட்டத்து பக்கத்தில் ஆகாப் ராஜாவனுடைய அரண்மனை இருந்தது. அவன் கேட்குறான், உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு, நான் அதை கீரை கொள்ளையாக்கி போட விரும்புகிறேன், இல்லைன்னால் நீ அதை எனக்கு விற்றுவிடு, பணம் எவ்வளோ நாள் நான் தர்றேன். அதுக்கு நாபோத் சொன்ன வார்த்தை என்ன? என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் காப்பாராகனு நின்றான். அந்த அளவுக்கு தான் பிதாக்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்படுது. உங்கள் அப்பா அம்மா விசுவாசினா அவங்க போடுற அந்த பிரமாணங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க சும்மா பிரமாணம் போட மாட்டாங்க, தேவனுடைய வசனம் கேட்பாங்க, அந்த வசனத்துக்கு ஏற்ற பிரமாணங்களை சொல்லுவாங்க. தேவனுடைய இந்த புதிய ஏற்பாட்டு கால சபை சபை ஒழுங்குகளுக்குட்பட்ட பிரமாணங்களை பிள்ளைகள் மேல் அவர்கள் கொடுக்கும்போது பிள்ளைகள் எவ்விதத்திலும் அந்த பெற்றோருடைய பிரமாணத்தின் கீழ் இருக்கணும், அந்த பிதாக்களுடைய பிரமாணத்தின் கீழ் இருக்கணும். பிதாக்கள் என்பதுனா ஆண்கள் மட்டுமல்ல, பிதாக்கள்னா தாய் தந்தைமார். ஸோ இந்த பிதாக்கள் சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தவர்கள். இந்த பிதாக்கள் வாக்குத்தத்தங்களை வாங்கி அதை பிள்ளைகளுக்கு கொடுத்தவர்கள். பிள்ளைகளுக்கு தேவனுடைய நல்லொழுக்கங்கள் அந்த பாதைகளை நியமித்தவர்களும் கற்றுக் கொடுத்தவர்களும். அதான் இவங்கன்னா குழந்தை பிறந்த உடனே இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய தூக்கிவாங்க, பிறந்த உடனே பிள்ளையை தூக்கிட்டு கொண்டாந்து தந்தை கையில் கொடுத்தா தகப்பன் இந்த பிதா என்ன பண்ணுவாரான், தூக்கி வச்சுட்டு முதலாவது அந்த பிள்ளை காதில் உன் தேவனாகிய கர்த்தர் ரே கர்த்தர் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ உன் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாகனு 7 தடவை காதில் சொல்லுவாங்களாம் பிறந்த உடனே பிள்ளையை தூக்கிட்டு. அப்போ அந்த பிதாக்கள் எவ்வளவு பொறுப்பாக இருந்திருக்காங்கன்னு பாரு. கர்த்தரை இணைக்கிறதுல, பிள்ளைகளோடு கர்த்தரை இணைக்கிறதுல இன்றைக்கு நிறைய பெற்றோர் கம்ப்ளீட் உடைந்த பாலங்கள். என்னன்னு சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள், உடைந்த பாலங்கள். சொல்ல முடியாதா? பாலம் உடைஞ்சிட்டு கனெக்ஷன் இல்லை. பிதாக்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய செய்ய வேண்டியதை செய்யவில்லை. இல்லை ஒருவேளை நீங்கள் சரியாக செய்யணும் செய்து கொண்டு இருக்கலாம். இன்னை நிறைய பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு பாலமாக பாலத்தை அமைக்கலை, உடைஞ்ச பாலம். சாரி, பிதாக்கள் யூதர்களுக்கு தேவன் கொடுத்த அது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு நினைக்கிறீங்க? பிதாக்கள் இருப்பது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். அடுத்தது சொல்லியிருக்கிறது, மாம்சத்தின்படி கிறிஸ்து, நீ எங்கே இருக்கீங்க நீங்கள், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில். அது எவ்வளவோ பெரிய மேன்மை யூதர்களுக்கு தெரியுமா? இயேசு வந்து இந்த பூமியில் மாம்சத்தின்படி பிறந்ததே இந்த யூத கோத்திரத்தில்ங்கிற அந்த பெருமை அவங்களுக்கு, அந்த மேன்மை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதெல்லாம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை என்பதை நாம் பார்க்கணும். சரி, நீங்கள் இப்போது நீங்கள் இந்த பாத்திரத்தை இதை வாசித்து பாருங்கள். 9 அதிகாரத்தில் 21 வசனத்தை நீங்கள் எடுக்கலாம். 21 வசனம்,
ஒன்பதாம் அதிகாரம் 21 வசனம் வாசிங்க. இங்கேயும் சாடையாக இந்த யூதர்கள் பிரஜாதிகளை குறித்து தான் தேவன் பேசுகிறார், பவுல் பேசுகிறார். ஒரு கனமான காரியத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், அப்புறம் கனவீனமான காரியத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், இது ரெண்டுமே யூதர் பிரஜாதி. அப்போ யூதனுடைய மேன்மை என்ன? கனமான காரியத்திற்கு உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள். இங்கே தான் நம்ம நிற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 23 வசனத்தை வாசிக்கும்போது, நாம் மகிமைக்காக தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்களின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாக இருந்தாரானால் உனக்கென்ன? இல்லைன்னா ரெண்டு பாத்திரங்களை சொல்லியிருக்கிறது, கிருபா பாத்திரங்கள், கோபாக்கினையின் பாத்திரங்கள். புறஜாதிகள் கோபாக்கினையின் பாத்திரங்களாக நடந்து கொண்டார்கள், யூதர்களோ கிருபா பாத்திரங்களாக நடந்து கொண்டார்கள். இன்றைக்கி நம்ம இந்த வரிசையில் தான் கிருபா பாத்திரங்கள்ங்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். கர்த்தரை விட்டு விலகினா கோபாக்கினையின் பாத்திரங்கள் என்ற லிஸ்ட்டுக்கு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபா பாத்திரங்கள், கோபாக்கினையின் பாத்திரங்கள். நீங்கள் 11 அதிகாரத்தில் செல்லுங்கள். 11 அதிகாரத்தில் நீங்கள் 17 வசனத்தை வாசியுங்கள். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் சார்க்கும் உடன் பங்காளியாக இருந்தாயானால். சரி, அப்போ இங்கே ரெண்டு மரங்களை குறித்து சொல்லியிருக்கு. இதுக்கு முந்தின நம்ம வாசித்த வசனத்தில் ரெண்டு பாத்திரங்கள், இங்கே ரெண்டு மரங்கள். ரெண்டுமே ஒளிவு மரங்கள் தான். ஆனால் ஒன்று யூதர்கள் நல்ல ஒளிவு மரங்களுக்கு, புறஜாதிகள் காட்டொளிவு மரம். அதனால் காட்டில் இருக்கிறது என்னையுமே காடுனாலே ஒரு ஒழுக்கம் இல்லாதது தான் அர்த்தம். காடுகளில் வளர்கிற மரம், செடி, கொடி, இந்த கொடிகள்லாம் பாருங்கள், தார் மரம். ஏன்னா அதை யாரும் ஒழுங்குபடுத்தலை, க்ளீன் பண்ணலை, களை எடுக்கலை, கிளை நறுக்கலை. அது வாட்டுக்கு எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ போய் பூந்து சிக்கி அங்கே பின்னி இங்கே பின்னி சிக்கி போய் எது எந்த மரம், அது ஒரு ஒரு மரத்தை ஒரு கிளையை பிடிச்சி இழுத்திங்கன்னா அதனுடைய ரூட் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க கஷ்டம். அது அங்கெங்கெல்லாமோ போய் அங்கே போயிருக்கும். இதான் புறஜாதிகளுடைய நிலைமை. காட்டு ஒளிவு மரம். ஆனால் இஸ்ரவேலர் யூதர்களோ நல்ல ஒளிவு மரம். ஒளிவு மரம்னு அதை சரிப்படுத்தி க்ளீன் பண்ணி, இந்த ஒளிவு மர கிளைகள் என்ற அளவில் தேவன் இஸ்ரவேலர்களை நினைக்கிறார். ஒளிவு மரம் தான் நாட்களில், இஸ்ரவேலருடைய நாட்களில் ரொம்பவும் சிறந்த நல்ல ஒரு ஒரு மாதிரி மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய ஒரு மரம்னா ஒளிவு மரம். செடிகளில் திராட்சை செடி நல்ல ஒளிவு மரம். இந்த ஒளிவு மரம் ரொம்ப விசேஷமானது. அதில் தான் ஒளிவ காய்கள், அப்புறம் ஒளிவ எண்ணெய்கள். அந்த ஒளிவ எண்ணெயை தான் கொண்டு தேவ ஆராதனைக்கு பயன்படுத்துவாங்க. விளக்கு எரியும்படி இந்த விளக்கு ராம் முழுவதும் எரிந்து கொண்டே இருக்க வேணும். ராம் முழுவதும் மட்டுமல்ல, அது அணையவே கூடாது. இந்த விளக்கு அணையாமல் பார்த்து கொள்ளுகிற வேலை தான் ஆசாரிகளுடைய வேலை. தூங்கிட்டேன், கவனிக்கலை இப்படின்னு ஆசாரியர்கள் சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அன்றைக்கி அவங்க கவனிக்கணும். அவங்க தூங்க முடியாது, இரவும் பகலும் மாற்றி 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 அவங்க அந்த ஒளிவ அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி தான் நம்ம சொந்த வாழ்க்கையிலையும் நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற கிருபையின் விளக்கு, விசுவாசத்தினுடைய விளக்கு, ஜபாதியின் விளக்கு,
ரட்சிப்பின் சந்தோஷம் என்னும் தீவெட்டி விளக்கு எரிந்து கொண்டே அது அணைய விடவே கூட. ஒரு தூரம் அணைஞ்சிட்டுனா நீங்கள் திரும்ப அதை பற்ற வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஒருவன் இந்த கிருபையை விட்டு போவானானால் அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னே பைபிள் சொல்லிட்டுது. இட் இஸ் இம்பாசிபிள். இதை வாசித்த பிறகு தான் நான் போகிறான்றதை நிப்பாட்டினேன். நான் போய் ஒரு ஆள் கிருபையை இழந்தவர்னு தெரியுது, திரும்ப திரும்ப போய் நிற்பேன், இப்படியாவது மாற்றிடணும். அது நான் எனக்குரிய என்ன நம்மளால் இது செய்ய முடியாட்ட என்னத்துக்கு பாஸ்டராக இருக்கிறோம் அப்படின்லாம் எனக்கு வரும். அப்போ நமக்கு ஒரு சவால், என்னை பற்றியே நானே சவாலை உண்டாக்கும். இதாகிட்டு இந்த ஆளையே விடணும், அவர் கிருபை இழந்துரு தெரியுது ஆனாலும் விட முடியாது சொல்லி போராடி பார்ப்பேன். ஆனால் நான் ஜெயிக்க ஒன்று ரெண்டு ஜெயிச்சிருக்கேன். நிறைய காரியத்தில் நிறைய மனுஷங்க வாழ்க்கையில் நான் ஜெயிக்கலை. அப்புறமா அந்த வசனத்தின்படி புதுப்பிக்கிறது கூட காரம், நீ ஏன் போய் அதில் டைம் எடுக்கிற? நான் என்னதான் ஒப்பிட்டு பார்ப்பேன். சரி, இளையகுமார் அங்கே போயிட்டான், அக்கா தாப்பா சும்மா இருந்தாரா, வருத்தப்பட்டு உட்காந்து காத்திருந்தாரே, விருந்து கூட கொண்டாடாமல், இதெல்லாம் சொல்லி பார்ப்பேன். காணாமல் போன ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி தேடி போய் கண்டுபிடிச்சி தோளில் தூக்கி போட்டு வந்தாரே, இதெல்லாம் என்ன? ரொம்ப யோசிப்பேன். அதனால் யாரையும் லேசில் விடுதல். ஆனால் ஒருத்தன் கிருபை இழந்துட்டான்னு தெரிஞ்ச பிறகு, அது ஒருத்தன் கிருபை இழந்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்னு நீங்கள் கேட்டால், அடையாளங்கள் தான். அந்த அடையாளங்களெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா இது வந்து உங்களை குழப்பும், உங்களுக்கு உங்கள் மேலேயே சந்தேகத்தை ஏற்படுத்திடும். ஒருவேளை நான் விழுந்து போயிட்டனோ, ஒருவேளை கிருபை விட்டு வர போயிட்டேனோ அங்கிற குழப்பம் உங்களுக்குள் வந்து விட்டதானால் அதை உண்மையாக்குறதுக்கு பிசாசு ரெடியாக இருக்கும். அதனால தான் நான் அது உங்களுக்கு வெளியிடுறதே இல்லை. நான் மெந்தி ஒன்று ரெண்டை சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா மக்கள் மைண்டில் நம்ம என்ன விதைக்கிறோமோ அது தான் போய் நிற்கும். அப்போ இவங்களும் வருத்தப்படுவாங்க, இவங்க பயப்படுவாங்க. நம்ம மக்கள் பயப்படக்கூடாது. அவங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது, நீங்காத கிருபை, நித்திய கிருபை, இப்படியே இந்த பாசிட்டிவ் சைட்லேயே சொல்லுவோம். சவுளை விட்டு கிருபை போனது மாதிரி உங்கள் மேலே இருந்து கிருபை போயிடும்னு நான் சொல்லி பிரசங்கம் பண்ணுறதில்லை. யூதர்கள் அந்த மாதிரி தான் கிருபை இழந்தார்கள். அவர்கள் நல்ல ஒளிவு மரம், ஆனால் அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு தேவன் விரும்பினதை செய்யாததுனால அந்த கிளையை வெட்டி போட்டார். அந்த யூதர்கள்ங்கிற கிளையை வெட்டிட்டார். அந்த இடம் காலியாக இருந்தது தேவராஜ்யத்தில், இந்த கிங்டம் ஆஃப் காட். அதுக்கப்புறம் காட்டொழிவு மரம், புறஜாதிகள் அங்கேருந்து ஒரு கிளையை வெட்டினார், அதை கொண்டு வந்து இதில் ஒட்டினார், தம்முடைய சந்ததியிலே ஒட்டினார். இந்த வெட்டி ஒட்டுற வேலையை இயேசு தான் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அதை வேதம் முழுவதிலையும் கூட பார்க்கலாம். மோவாபிய பெண்மணி ரூத், அந்த சந்ததியிலே போவாஸ் வந்து, அந்த சந்ததியிலே தாவீது வந்து, அந்த தாவீதின் சந்ததியிலே இயேசு வருகிறார். புறஜாதிய சந்ததியில் அதை வெட்டி ஒட்டுறது அவர் தான் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது மாதிரி தான் இன்றைக்கும் புறஜாதிகள்ங்கிற காட்டொழிவு மரத்தில் இருந்து வெட்டி கொண்டு வந்து ஒட்டுறார். சபைக்குள்ளே கொண்டு வந்து ஒட்டுறார். அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறார், மல்குசின் காதை ஒட்டினவர் அவர். அப்புறம் ஏரோது பிளாத்து பாய்த்து கொண்டிருந்தாங்க, அது ஒட்டினார், இணைத்தார். அதே மாதிரி தான் யூதர்களையும் புறஜாதிகளையும் இணைத்தார். இப்படி இந்த இணைக்கிற வேலையில் ஆவியானவர் பவுலை உபயோகிக்கிறார். ஏன்னா இவங்க அவங்களோட ஒத்து போக மாட்டாங்க, இவங்க அவங்களோட ஒத்து போக மாட்டாங்க. இதுக்கு நடுவில் பவுல் ரொம்ப கஷ்டப்பட்டு யூதர்களுக்கு அதை விளங்க பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க யூதர்கள். ஒரு தடவை யூதர்களை
யூதருடைய நம்பிக்கையை பெறுறதுக்காக தேவாலயத்தில் போய் பவுல் உட்கார்றார். இதை அவர் செய்திருக்க தேவையே இல்லை. தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து தலைச்சவரமெல்லாம் பண்ணியிருக்காரு யூதர்களை பிரியப்படுத்துறதுக்கு. நானும் உன் மாதிரி ஒரு யூதன் தான், யூத பாரம்பரியத்தை நான் கைக்கொள்கிறவன் தான், நீ நீ தப்பாக நினைக்காத, யூதர்களை ரட்சிப்புக்குள் சாரி புறஜாதிகளை ரட்சிப்புக்குள் நடத்துறதுக்கு தான் நான் இதெல்லாம் செய்கிறேன், என்னை நம்புன்னு அவர் கெஞ்சுற மாதிரி போய் தேவாலயத்தில் தலைச்சவரம் கூட பண்ணிக்கிட்டு இருக்கார். அதை ஒருத்தன் பார்த்துட்டு இங்கேயும் வந்துட்டான் அந்த பவுல், இவன் தேவாலயத்தை தீட்டுப்படுத்துகிறான் சொல்லி ஆட்களை எழுப்பி விட்டு அவனை அடித்து, இதுதான் யூதர்கள் புரியாமல் அன்று முதல் சரி இன்று வரை யூதர்கள் புரியாமல் தான் இருக்காங்க. அந்த யூதர்கள் இருக்கிற எருசலேமை போய் புண்ணிய ஸ்தலம்னு பார்க்குறதுக்கு போகிறாங்க பாருங்கள். பணம் செலவழித்து 130,000 ரூபா இப்போ வேணும் எனக்கு. சரி, நமக்கு ஆண்டவர் இயேசு ஒரே அடியாக பரம எருசலேமுக்கு போய் அவரை பார்த்தா போதும். இந்த எருசலேமில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், எருசலேமில் வேலை கிடைச்சா போங்க. எருசலேமில் டாக்டராக மாறுற நர்ஸாவா உனக்கு அங்கே உனக்கு வாய்ப்பு இருக்குது, வா. உனக்கு நான் வேலைத்தானே இவ்வளோ சம்பளத்தோட வேலைனா நீங்கள் எருசலேமுக்கு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இங்கே ஆவியானவர் இருக்கிறார். இங்கே நல்ல ஒளிவு மரம் இயேசு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நல்ல ஒளிவு மரம் இயேசு தான். நல்ல ஒளிவு மரம் இயேசு தான். நல்ல அத்தி மரம் இயேசு தான். நல்ல திராட்சை செடி ஒளிவு மரம் சமுதாய செழிப்பை காட்டுகிறது, அத்தி மரம் அரசியல் செழிப்பை காட்டுகிறது, திராட்சை செடி ஆவிக்குரிய செழிப்பை காட்டுகிறது. இது மூணு இயேசு கிட்ட தான் கொண்டு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ஒரு புறஜாதிய குடும்பத்திலிருந்து ஒருவரை ரட்சிப்புகள் நடத்தி ஞானஸ்நானம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் காட்டொளிவு மரத்தில் இருந்து ஒரு கிளையை வெட்டி கொண்டு வந்து நல்ல ஒளிவு மரத்தில் ஒட்ட வைக்கிறீங்க. அதை ஒட்ட வைக்கிறதே கர்த்தருடைய ஆவியானவர் தான். நீங்கள் நினைச்சாலும் ஒட்ட முடியாது. ஒட்டுறது யார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தலாம் யூதர்களும் ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளும் ஒன்றா திருவிருந்தில் பங்கெடுப்பார். 18 பாஷை பேசுகிறவர்கள், 18 பட்டணங்களிலே அங்காங்கு செதறி 18 பாஷைகளை பேசுகிறவர்கள் பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். தேவன் சந்தோஷப்பட்டார். ஆவியானவர் இறங்கினார், எல்லாரையுமே நிரப்பினார். இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற புறஜாதிகளுக்காக நம்ம ரொம்ப வருத்தப்படணும். ஏன்னா உண்மையிலே காட்டு ஒளிவு மரம் தான். ஆனால் ஒவ்வொரு கிளையாக கர்த்தர் வீட்டை எடுத்து கொண்டு வரணும், கொண்டு வருவார், ஒட்ட வைப்பார். நாம் அதை எதிர்பார்த்துருக்க வேண்டும். இதே வேளையில் புறஜாதிகள் சபைகளுக்குள்ளே வரும்போது அவளுக்கு அதிக மதிப்பு கொடுக்கணும், அதிக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சில புறஜாதிகள்லேருந்து வருவாங்க அவங்க, இவங்கெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க இவங்கெல்லாம், இவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி நாம் அவங்கள அசட்டையாகவோ அவமரியாதையாகவோ நடத்தக்கூடாது. அவர்கள் தேவன் கொண்டு வந்து ஒட்ட கொண்டு வருகிற ஒரு காட்டொழிவு மரக்கிளை என்ற அளவிலே அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ளணும். யூதர்களை அப்படி புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் பவுல் இந்த 11 அதிகாரத்தையே எழுதுகிறார். ரோமர் 11 அதிகாரத்தை எழுதி காட்டுறார், பாரு புறஜாதிகள், புறஜாதிகள் என்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 9 முறை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. புறஜாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பவுல் பேசுகிறார். அதில் அப்போஸ்தலர் 2 பேரையுமே பிரித்து விடுறாரு பாருங்கள். பேதுருவை யூதர்களுக்கு அப்போஸ்தலனாகவும் பவுலாகிய தன்னை புறஜாதிகளுக்கு தேவன் அப்போஸ்தலனாக அனுப்பினதையும் அவர் எழுதுகிறார். புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விளங்க பண்ணும் பொருட்டு இந்த அப்போஸ்தல அழைப்பும் ஊழியும் எனக்கு அருளப்பட்டிருக்கு. அப்போ நான் புறஜாதிகளுக்கு போகிறேன். முதல் யூதர்கள் மத்தியில் வேலை செஞ்சு பார்த்தாரு, அவங்க தொல்லை தாங்க முடியல, காலில் இருக்க தூசியை உதறிட்டு அவர் கப்பல் ஏறி வேற நான் புறஜாதிகளிடத்துக்கு போகிறேன்னு போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு சொன்னார் காலை உதறிட்டு போகலான்னு. அதை கை கொண்ட ஒரே ஆள் பவுல் தான். நம்ம எந்த கிராமத்தையும் இன்னும் தூசியை உதறலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, யூதர்களை பற்றியோ புறஜாதிகளை பற்றியோ நான் இப்படியே பேசினேன்.
உங்களுக்கு நல்ல உறக்கம் வந்திருக்கும், அல்லது நல்ல குழப்பம் வந்திருக்கலாம். அடிக்கடி தூதங்கிறாங்க, புரஜாதிங்கிறாங்க, இதில் என்ன இருக்குது, என்ன சொன்னாங்கன்னே புரியாமல் இருப்பீங்க. அப்படித்தானாங்கிறவங்க எழும்பி நில்லுங்க, லேசில் எழும்ப மாட்டீங்களே. இன்றைக்கும் ரட்சிக்கப்படாதவங்க அத்தனை பேரும் புறஜாதிகள் தான். ரட்சிக்கப்பட்டு உடன்படிக்கை செய்தவர்கள் அத்தனை பேரும் ஆவிக்குரிய யூதர்கள். எலுமினிப்போம். நல்ல பிதாவே, பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, இந்த வேளையில் காட்டொழிவு மரமாக இருந்த எங்களை ஒரு கிளை போல வெட்டி எடுத்து கொண்டு வந்து, இதோ உம்முடைய சந்ததி ஆகிய ஒளிவு மரத்தில் ஒட்டி வைத்து விட்டேன். இதனால் எங்களுக்கு பெருமை, இதனால தான் எங்களுக்கு பாதுகாப்பு, இதனால தான் எங்களுக்கு வாக்குத்தத்தங்கள், இதனால தான் எங்களுக்கு பிதாக்கள், இதனால் தான் எங்களுக்கு ஆராதனைகள், இதனால் தான் எங்களுக்கு பிரமாணங்கள், நியாயப்பிரமாணங்கள். இதெல்லாம் நினைத்து வேத வாக்கியங்கள் எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதையே நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஒப்புவிக்கப்பட்ட வேத வாக்கியங்களை காத்துக்கொள்ளவும், இதை எல்லாருடைய இதயங்களுக்குள்ளும் மனதுக்குள்ளும் கொண்டு சேர்க்கவும் பொறுப்பையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த வேத பாடத்துக்கு வந்து அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். வேத பாடத்தை அங்காங்கிருந்து ஆன்லைனில் கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதித்தரலாம். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் நிருபத்தை வாசிப்பேன் என்றெல்லாம் பைபிளை தூக்கி வச்சுட்டு சொல்லுங்க. ரோமர் நிருபம் நான் தொடர்ந்து வாசிப்பேன். இந்த ரோமர் நிருப வேத பாடம் முடியும் வரை ரோமர் நிருபத்தை திரும்ப திரும்ப வாசிப்பேன். கிடைக்கிற எல்லா குறிப்புகளையும் சேகரிப்பேன், எழுதி வைப்பேன், கற்றுக்கொள்வேன், கற்றுக்கொண்டதை தெளிவாக்குவேன், தெளிவாக்கினதை பிறருக்கு சொல்லுவேன். மூன்று முறை ஆமேன் சொல்லலாம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள்.